மத்திய மாநில அரசுகளுடைய ஆட்சி இன்றைக்கு மக்களால் சிறப்பாக போற்றப்பட இல்லை. ஏன்னா பெட்ரோல் டீசல் விலை, அது மட்டும் இல்லாமல் இங்கே சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. மின்வெட்டு நேற்று பார்த்தீங்கன்னா 11 பேர் பலி தஞ்சாவூரில். ஏன்னா அஜாக்கிரதை, அதிகாரிகள் முன்கூட்டியே போய் அதெல்லாம் கவனமாக பார்த்துருக்கணும். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பார்த்தோம்னா தீ எரியுது, பல பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே சரி செய்ய வேண்டியது ஆட்சியாளர்களுடைய கடமை. தேர்தலில் என்ன வாக்குறுதி அவர்கள் கொடுத்தாலோ, நகைக்கடன் தள்ளுபடி, மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு, அதே மாதிரி என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். தேர்வு இல்லை, மீனவர்கள் பிரச்சனை அப்படின்றது ஓயாமல், இப்போ கடலில் அலைகள் எப்படி ஓயவே இல்லையோ, அது மாதிரி மீனவர்கள் பிரச்சனைக்கு ஓய்வே இல்லாமல் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு நிரந்தரமாக தீர்வு வர வேணும்னா ஒரே ஒரு விஷயம்தான். இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கும் திரு நரேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்கு பழையபடி கொடுக்கணும். அது செய்தால் நமது மீனவர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க, அவர்களுடைய உடமைக்கோ உயிருக்கோ எந்த பாதிப்பும் இல்லாமல் நிச்சயம் காப்பாற்ற முடியும். ஏன்னா வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிருச்சு. இது வந்து சரியான தருணம். ஏன்னா இலங்கையில் இன்றைக்கி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவு இருக்குது, ஆட்சி இன்றைக்கி அவங்க இழந்திருக்காங்க, மிகப்பெரிய அரசியல் குழப்பம் நிகழ்ந்து கொண்டிருக்கு, இந்தியாவின் உதவியை அவங்க நாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஐநா சபையில் பேசி கச்சத்தீவை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஃப்தார் நோன்பிருந்து எங்கள் இஸ்லாம சகோதர சகோதரிகளோடு இதே ராம்நாட்டிலிருந்து பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் எல்லார் மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம், கச்சத்தீவை மீட்டெடுக்கணும். மாணவர்கள் வந்து தொடர்ந்து பல விதமான அசம்பாதத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆமாம், தமிழக அரசு வந்து என்ன மாதிரி நடவடிக்கை? இன்றைக்கி கலாச்சார சீர்வழிவு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமைன்னு சொல்கிறாங்க. பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். டவுன் பஸ்ஸில் போகிறவங்க பீர் பாட்டிலில் குடிக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கலாச்சாரமே இல்லாமல் போச்சு. பெண்களுக்கு கொடுத்த உரிமையை நாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். பெண்களே, நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கங்க, எல்லா நேரமும் நமக்கு துணை யாரும் வரமாட்டாங்க. அதனாலே ஒவ்வொரு பெண்ணும் தன்னை பாதுகாத்துக்கணும். அதே போல் பெண்களுக்கு நடக்கும் அநீதியை நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்கணும். கடுமையான தண்டனைகள் வழங்கும்போது தான் இது மாதிரி நிகழ்வுகள் ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கும். அது மாதிரி தண்டனைகளை கடுமையாக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.